இதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் B6 and magnesium சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அதெல்லாம் கேப்பீங்களா ஆமா சரி இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தா விடு அம்மா குட்டி பஸ் வந்துருச்சு யார் போய் போறோம் அம்மா குட்டி வந்துருவோம் நோ வாட் அம் ஐ டுயிங் பாப்கார்ன் Hi friends, welcome to Time on Odisha Mom Channel. I am Kavitha Divakar. Hope everyone is good. In this video session, we are going to a cooking vlog. I am going to tell you about this video. I am going to tell you about this video. All-purpose flour, that is maida, கிடையாது டிபிக்கலா வந்து gluten free தான் சொல்றீங்க அப்ப என்னதான் நீங்க சிஸ்டர் ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க தம்பிக்கு அப்படினு கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கஷ்டம்தாங்க நமக்கு வந்து ஸ்நாக்ஸ்ங்கிறது ரொம்ப லிமிடேஷன்ஸ் ஆயிடும் இந்த குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கிறது சோ அதனால சரி ஓகே இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஷேரிங் தான் ஏனா எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் என்னோட தாட் process நாங்க ஃபேஸ் பண்ணது இதெல்லாம்மே ஷேர் பண்ணும்போது இதையும் ஷேர் பண்ணலாம் அப்படினு தோணுனதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ சோ என்ன சமைக்க போறோம் எதை பேஸ் இன்கிரிடியன்ட்டா வச்சு சமைக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம் என்ன ஸ்நாக் அப்படி பாத்தீங்கனா பாப்கார்ன் ஸ்நாக் அது சோ பாப்கார்ன் செய்யிறதுக்கு நான் எடுத்துக்கிற ரெண்டு இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கனா ஒன்னு வந்து அமரந்த் சீட்ஸ் இன்னொன்னு வந்து இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லோட்டஸ் சீட்ஸ் சோ ஃபர்ஸ்ட் வந்து அமரந்த் சீட்ஸ் பத்தி நான் சொல்லிறேன் அமரந்த் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இது புழக்கத்துல இருந்தது இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து एक्चुअली இத நம்ம வலைய வச்சு கீரையா தான் சாப்பிடுவோம் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கனா தண்டி கீரைன்னு சொல்வாங்க இல்லையா சோ அந்த தண்டு கீரையோட விதை தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B6 and magnesium சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் உள்ள அடக்கிய ஒரு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு தானியம் தான் இது சரி தானியம் இல்ல விதை அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லோட்டஸ் சீட்ஸ் ASD ADHD அண்ட் டெவலப்மெண்டல் டிஸார்டர் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே அதிகமாக சப்ளிமெண்ட்ரி வந்து கொடுக்கும்போது அதில் வந்து விட்டமின் B6 அண்ட் மெக்னீஷியம் சொல்லி அதிகமாக இருக்கும் அது வந்து இயற்கையாகவே இதில் அதிகமாக இருக்குது ரெண்டாவது நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இதை வந்து மருந்தாக கூட யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிட்ஸுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சி ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுட்டு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஃபுட்டை வந்து நிச்சயமாக வந்து பேலன்ஸ் பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஸ்லீப்பிங் டிஸார்டர் ஆகட்டும் இல்லை குதிச்சுக்கிட்டே இருக்கதாகட்டும் இதில் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பாப்கார்ன் செய்ய போகிறோம் ஸோ பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம் அமரான் சீட்ஸ் வந்து நீங்கள் பாப்கார்ன் செய்கிறதுக்கு கடாய் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் சூஸ் பண்ணணுங்க ஏன்னா பேஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லை வெயிட்டாக இருக்கிற மாதிரியான பாத்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு இதை விட இந்த அகலமான குக்கர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸோ உங்கள் வீட்டில் வந்து எந்த பாத்திரம் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஈஸியாக இது கருகிரும் ஸோ இந்த அமரான் சீட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கசகசா மாதிரியே இருக்குங்க ரொம்ப அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை டெய்லி இன்டேக்கில் எடுத்துக்கோங்க பாப்கார்ன் செய்யலாமா உனக்கு குட்டி பாப்கார்ன் வேணுமா பிக் பாப்கார்ன் வேணுமா இவருக்கு வந்து இதுதான் பிடிக்கும் பெரிய சின்னவனுக்கு வந்து பெரிய பாப்கார்ன் பிடிக்கும் பெரியவனுக்கு வந்து சின்ன பாப்கார்ன் பிடிக்கும் என் அன்பா எனக்கு நீ ரெண்டையுமே சாப்பிடுவார் உன்னால தான் அண்ணாவும் சாப்பிட பழகிட்டாங்க ஆமா ஆமாங்க எங்க வீட்டுல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோட குழந்தையில இருந்து இன்ப அதிகமா சாப்பிட்ட ஒரு பொருள் என்னன்னு பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வினவா சாப்பிடவே மாட்டோம் ஆனா இன்பா வந்துதான் வினவாவை சாப்பிட வச்சு பழக்கணும் சோ தேங்க் யூ இன்பா வெல்கம் சரி உன் ஸ்கூல்ல எப்படி போகுதுன்னு சொல்லு என்ன
மிஸ் ஃபானியர் மிஸ் கார்பினோ என்ன சொல்லி தராங்க உங்களுக்கு அதெல்லாம் கேப்பீங்களா ஆமா சரி இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே தான் கேப்போம் இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க சரி இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க மட்டும் சொல்லு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆப்பிள் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க எங்க இருக்குது ஆப்பிள் பாப்பா வேற என்ன பண்ணீங்க என்னெல்லாம் ஹோம் ஒர்க் பண்றோம் எல்லாம் தான் கேட்போம் சரி இன்னைக்கு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும் போது தூங்கிட்டேல்ல கொஞ்சம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லு நீ கடாயில லைட்டா தண்ணி தெளிச்சு பாருங்க நல்லா வந்து ஹீட் ஆகணும் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு தெரிக்குமா எஸ் தெரிக்கும் பொரிய மாட்டேதுடா எப்படி பண்ணிக்கலாம் விடு ஸோ பாருங்க இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி எல்லா சீடுமே பாப் ஆயிடுச்சு நல்ல வெள்ளை வெள்ளையா இருக்கு பஸ் வந்துருச்சு யார் போய் போறோம் என்ன ஓட்டி வந்துருவோம் அதான் பேக் சே பாயினு சொல்லு எல்லா फ्रेंड्स போய்டாங்க யோபா ஆ எல்லா फ्रेंड्स போய்டாங்க அண்ணாக்கு மட்டும் தான் பஸ் வருது பாய் 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 ஹே நோவா என் பக்கம் 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 அம்மா அண்ணா அண்ணா சொன்னாங்க இருட மோல அண்ணாவை இப்படி பண்ணலாம் ஓகே ஓகே அண்ணா சாக்ஸ் பைக்னே காப்பீங்க ம் ஓகே நோ கேன் கீப் இட் தேர் நீ ஹெல்ப் பண்றியா கம் ஹியர் கம் ஹியர் வின்னோ 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 பிரிங் யுவர் ஜாக்கெட் ஹியர் அம்மா நான் உங்களுக்கு டச் பண்ணுவேன் ஹாய் ஹாய் போடாமனு சொல்லு ஓகே ஓகே மா थैंक यू வின்னோவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பொரியாத சீடு இது வந்து பொரிஞ்ச சீடு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த குவான்டிட்டி வந்து கிடச்சிருக்கு நமக்கு நிறைய பேர் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிடுவாங்க அதாவது சலடையில் வச்சு சலிச்சிட்டாங்கன்னா இந்த கருகின சீடெல்லாம் வந்து தனியாக வந்துடும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் டேஸ்ட்டு வித்தியாசம்லாம் இருக்காதுங்க அப்படியே சாப்பிட்லாம் நம்ம ஸோ உங்களில் யாருக்காவது வந்து இந்த அரிசியை வந்து வறுத்து சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு ஒன்றும் மாறி இருக்காது பெருசாக இது ஒன் ஆஃப் த க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட் இது
இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ சொல்லி எந்த வகையான மாவு யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அமராந்த் சீடோடைய பவுடரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக வந்து க்ளூட்டன் ஃப்ரீ மாவுல எல்லாம் இதான் இருக்கும். என்னடா பொண்ணும் அப்படியா, அவங்க அண்ணன் பெப்பர் போடாமே சாப்பிடுவாண்டா? What happened, Vinuva? What? A hush. It's very hot, baby. Uh-oh, I'm so sorry. Wait, panama thara vera bowl. Uppu konja virumbi saapra kondingla na. Neenga konja uppu pepper pottu kuduthinga na innum vandu tasty ah irukum. Nariya uppu porunga. Nariya pepper porunga. Appo dhaan romba tasty ah irukum. Appadiya? Ha. Seri potralam. Popcorn? Vinuva? Vinava, what are you eating? What are you eating? So, இது சாப்பிட கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. ஏன்னா ரொம்ப காற்று மாதிரி இருக்கும், ப்ரீத் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிடும். அதனால் குழந்தைங்களுக்கு மூக்கில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு நல்லா வந்து கடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னா மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்பூன் வச்சு சாப்பிட பழகிட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்து பழக்கலாம். ஸ்பூன் ஹேண்ட்லிங்க்கு இந்த ஸ்நாக் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ லோட்டஸ் சீட் பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆயில், நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த தேவையான உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ச்சர் பவுடர். ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்கறது. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லனா சேர்க்க தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு பொரி வறுக்கிற மாதிரி தான். ஒரே ஒரு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி வச்சிருக்கேன் நானு. என்ன தங்கம் மனசு? What am I doing? You know, what am I doing? Popcorn. Am I is? Making? நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் எண்ணெய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டாலும் எண்ணெய் இழுத்துக்கும், அதனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு அந்த பக்கோடா போகிற வரைக்கும் சாணல எப்பயுமே கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சு அப்படியே புரட்டி விட்டே இருங்க. கேன் யூ ஸ்மெல்? ஹவ் டு யூ ஸ்மெல்? ஸோ இதில் போடுற சீசனிங்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ளேவர் தான். ஸோ உப்பு மட்டும் இறக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes நீங்கள் மிதமான சூட்டில் வந்து கிண்டுனிங்கனாலே போதுமானது. ஆறுனதுக்கு அப்புறம் தான் கிரன்ச்சினஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு வெரைட்டியான பாப்கார்ன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாப்கார்ன். நிறைய நியூட்ரிஷியன்ஸ் அண்ட் தென் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நர்வஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்லீப்பிங் டிஸார்டர், இது எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லும்போது இதை நம்ம யூஸ் ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா பெருசாக லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அண்ட் த அக்செப்டன்ஸ். நன்றி.